Hard to breathe, but that's alright. Hush. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கீஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிமினல் பண்ணல்ஸ் நார்மலாகவே எல்லாருமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரிமினல் லவர்ஸ்க்காகவே வந்துட்டு பார்த்தோன்னா தனியாக ஒரு அப்டேட் வந்துட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி நம்ம வந்திருக்குது. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத பார்த்துட்டு அது கூட வந்துட்டு பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்து ஒரு டவுட்டான அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப குட்டி தான், அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண வந்து பாருங்கள். தயவு செஞ்சு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு டோக்கன் பற்றி பார்த்தலாங்க. இந்த டோக்கனோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டி டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ரிடீம் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி மார்ட் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷன் இருக்கும் தனியாகவே. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளைம் பண்ணுறது இந்த டோக்கன் வேணும் இல்லையா? பட் இந்த டோக்கன் எப்படி எடுக்கிறது அப்படின்றதா நிறைய பேரோட டவுட்டு. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ரெண்டு நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்றே சொல்லணுன்ட்டு இருந்தேன், மறந்து போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து நியூ பிளேயர் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ தான் கேம்குள்ளே புதுசாக வந்துருக்கிறீங்க. ஸோ புது பிளேயர் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும் மேட்சஸ் ஓகேவா, டீம் அப் பண்ணி விளாடணும். ஸோ அப்படி நம்ம தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்து ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயராக இருக்கீங்க, நான் வந்து 70 ப்ரோ 80 ப்ரோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்திருப்பாங்க இல்லையா பிளேயர்ஸ். ஸோ நார்மலாக புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்க அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கெஸ்ட்டில் உள்ள ஐடி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் போய் அவங்க கூட வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒரு நார்மலான பிகினர் லெவல் பிளேயர் கூட ப்ளே பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ வேற்றுமை கிடையாது, ஒற்றுமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரானுங்க போல. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் மூவல் பற்றின ஒரு அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே ரெட் கிரிமலே வந்துருச்சு அப்படின்னா மீது இருக்கிற கிரிமல் வந்துருப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அது உண்மையாக போதுங்க. ஏன்னா அஃபீஷியலாக வந்துட்டு பார்த்தோன்னா ஃப்ரீ ஃபேஸ்லேருந்து ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்களே வந்து பாருங்களேன். நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா டாப் மண்ணில் வந்து ஒரு மூணு பண்ணில் இருக்குது. இந்த மூணு பண்ணில் வந்துட்டு பார்த்தோன்னா ரிட்டன் ஆகலை. இந்த பண்ணிலிருந்து ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம், அதை வந்துட்டு பார்த்தோன்னா நாங்கள் ரிட்டன் பண்ண போகிறோம் அப்படிமாரி மென்ஷன் பண்ணிக்கிறானுங்க மக்களே. அதனால் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மூணு பண்டில் உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இந்த பண்ணில்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இந்தியா சுரக்கும் வந்து வரப்போகுது. மேக்ஸிமம் எல்லா சொல்லையும் வந்துட்டு பார்த்தோன்னா இது வந்து ரிட்டன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஓகேவா. ஸோ பண்ண போகிறாங்க, ஆல்ரெடி பண்ணிட்டாங்க நிறைய சொல்ல. நம்ம சொருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா கொண்டு போகிறாங்க அப்படின்றது 1 மந்த்க்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ எல்லா யூடியூபர்ஸும் போட்டிருப்பாங்க, நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி நமக்கு வந்து இது என்ன இவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரிலங்க. ஸோ வரப்போகுது உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஒயலெட் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாயை பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய் வந்துட்டு பார்த்தோன்னா எங்கிட்ட கொணல் மலாம் போகுது. இந்த ஒரு பண்ணில் உங்களுக்கு பிடிக்குமா, வந்துச்சு அப்படின்னா வாங்குவீங்களா, எவ்வளோ டைம் மட்டும் தான் வாங்குவீங்களா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ வரப்போகுது அப்படின்றது அப்டேட்டு வாங்கணும் வாங்கலாமா வாங்கணுமா வேணாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அப்டேட்டாக நான் கூட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இது போக வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட்டாக வரப்போகிற 2ஆம் தேதி ஒரு டாப் இவெண்ட் வந்துட்டு பார்த்தோன்னா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னா இது ஒரு பைக் ஸ்கின் மேபி வரலாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிறாங்க மக்களையும். ஸோ மோட்டார் பைக்கு அப்புறம் க்ளூவாலு இது வந்து மேபி நெக்ஸ்ட் டாப் இவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ் இந்த அப்டேட் ஏன் விடணும் அப்படின்றக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோன்னா ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோன்னா இந்த அப்டேட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாமுங்க. ஸோ மழை வேறு வந்துட்டு பார்த்தோன்னா அடிச்சு கொளுத்திக்கிருக்குது, அதனால் இந்த வீடியோ நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான கேனட்டோட நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் அப் ஸ்டேக்கி பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.